நாம் வந்து மனிதர்களை எப்படி எடை போடுறோம் ஒரு பார்வையில், அது எவ்வளோ தவறாக முடிஞ்சிடுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சம்பவத்திலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சப்பானியனுடைய தம்பி ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறார். இறந்துடுறாரு. அவர் இறந்து போயிடுறதுக்கு பின்னாலேயும் இந்த மோகன பிரியா வந்து மாமியார் வீட்டுடைய தான் இருக்கிறாங்க. அது எப்படியோ வந்து அவருக்கு அந்த பெண்ணுக்கும் இந்த சப்பானிக்கும் தொடர்பு ஏற்பட்டுடுது. ஸோ இந்த நண்பர்களை கொண்டு வந்து தன்னுடைய மனைவியோடு பழக விடுறது, தன்னுடைய மனைவியை அவங்களுக்கு விருந்தாக்குவது, அப்படியாக விருந்தாக்குவதற்கு இப்போ இந்த மாதிரியான நபருக்கு வந்து பார்த்திங்கன்னாக்க குடி, போதை, கஞ்சா அதுதான் அவருடைய அடிப்படை தேவையாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் அந்த மனிதர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க உடனே இந்த விசாரணை அதிகாரிகள்லாம் வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. போய் அதை தோண்டி அந்த பாடி எடுக்கிறாங்க. எடுத்த உடனே இவங்களுக்கே ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஆள் இருக்கிற இந்த உடல்நிலையில் இவர் வந்து இத்தனை குறைகளையும் தனியாக செஞ்சுருக்க முடியாது. ஆகவே இவருக்கு பின்னால் ஒரு நெட்வொர்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நெட்வொர்க் வந்து நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெரி. தடயம் எனும் நிகழ்ச்சியில் பல்வேறு குற்ற சம்பவங்கள் குறித்தும் அதன் பின்னணி குறித்தும் நம்மோடு பகிர்ந்துட்டு வராங்க தமிழகத்தினுடைய முன்னாள் டிஜிபி திருமுகு திலகவதி அவர்கள். வாருங்கள், அவரை வரவேற்போம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். பொதுவாக ஒவ்வொரு நேர்காணலிலும் கூட கையை காணும், தலையை காணும், கின்னஸ் ரெக்கார்டு படைச்ச இந்த வழக்குகளை பற்றி எல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் எந்த வழக்கு குறித்து பார்க்க போகிறோம் மேடம்? இது இந்த கின்னஸ் ரெக்கார்டு கேஸோடலாம் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது இந்த வழக்கு. ஆனால் நாம் வந்து மனிதர்களை எப்படி எடை போடுறோம் ஒரு பார்வையில், அது எவ்வளோ தவறாக முடிஞ்சிடுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சம்பவத்திலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது சொல்லி கொடுத்துருப்பாங்க, மடல் பெரிது தாழை மகிழ் இனிது கந்தம், உடல் சிறியது என்றிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரியாக ஒருவர் பார்க்குறதுக்கு அப்பாவியாகவும் ரொம்ப நோஞ்சானாகவும் அப்புறம் வந்து வலிமையே இல்லாதவராகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட எப்படி ஒரு பயங்கரமான குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வழக்கு. அதாவது புத்தகத்தை வந்து அதனுடைய அட்டையை வைத்து தீர்மானிக்க பண்ணக்கூடாதுன்னு அதுதான். அப்புறம் அந்த மாதிரியாக குற்றச்செயல்களில் அவர் ஈடுபட நேர்ந்தது எவ்வாறு, என்ன காரணத்தினால் வந்து அவர் அப்படி ஆனார் அப்படின்றது நம்ம தமிழக மக்களுக்கே ஒரு படிப்பணியாக இருக்கக்கூடும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வழக்கை இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நான் நினச்சேன். இப்படி ஆரம்பிக்குது. என்னென்னா துவாக்குடி காவல் நிலையம்னு சொல்லிட்டு திருச்சி மாவட்டத்தில் ஒரு காவல் நிலையம் இருக்குது. அந்த காவல் நிலையத்திற்கு 2016 வருஷத்தில் ஒரு செப்டம்பர் மாதத்தில் ஒரு ஃபோன் மூலமாக ஒரு தகவல் வருது. அது என்னென்னா வாழவந்தான் கோட்டை அப்படிங்கிற இடத்துல கல் குவாரி இருக்குது. ஸோ அந்த கல் குவாரிக்கு பக்கத்தில் கேட்பாரற்று ஒரு ஸ்கூட்டர் வந்து 2-3 நாளாக கிடக்குது. ஸோ இது சந்தேகமாக இருக்குது, இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்ட்டு துவாக்குடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்கிறாங்க. உடனே துவாக்குடி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அதை வந்து பார்க்குறாங்க. அதை வந்து பார்த்துட்டு அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்றதாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நோட் பண்ணிக்கிறாங்க. நோட் பண்ணிக்கிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போய் அது யாருடைய எண்ணுன்னு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஸ்கூட்டரனுடைய சொந்தக்காரர் வந்து வினோதினி அப்படிங்கிற ஒரு பெண். அந்த வினோதினி அப்படிங்கிறவங்க வந்து வேங்கூர் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்காங்க. அது வந்து திருவெறும்பூர் எல்லையை சேர்ந்தது. அதுவும் திருச்சி மாவட்டம் தான், திருவெறும்பூர் காவல் நிலைய எல்லையில் உட்பட்டது அப்படின்னு. ஸோ அந்த அம்மா உடனே காவல்துறையினருக்கு என்ன தோணுதுன்னாக்கா அந்த அம்மாவுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கும், ஒரு பெண்மணியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது அசம்பாவம் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஒரு விலாசம் தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த விலாசத்துக்கு போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தாக்க இவங்க விசாரிக்கிறதுக்கு போகும்பொழுதே அந்த வினோதினி தான் வந்து ஒரு கதவு திறக்குது. கதவு திறந்து சொல்லுது, இது மாதிரி அதுங்க என்னுடைய கணவர் வந்து இந்த செப்டம்பர் மாதம் 7 அந்த ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு போனார், 2-3 நாள் ஆயிடுச்சு, இது வரைக்கும் அவர் வரவே இல்லை அப்படின்னு. அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டால், அவர் தங்கதுரை அவர் பேர், அவர் ஒரு கார் டிரைவர் அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. அப்போ உடனே அந்த திருவெறும்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த அம்மா கணவரை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாங்க. அது வந்து மேன் மிஸ்ஸிங் அப்படின்ற வழக்காக அந்த ஸ்டேஷனில் மதன் அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு.
ஆக்சுவலாக அந்த இன்ஸ்பெக்டர் வந்து மிகுந்த பாராட்டுக்குரியவர். அவர் இந்த வழக்கை எப்படி கையாண்டிருக்கிறாரு அப்படிங்கிறது காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு பாடமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ திறம்பட இந்த வழக்கை கையாண்டிருக்காரு. இப்போ நம்ம கைவசம் இருக்கிறது ஒன்று இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அப்புறம் அடுத்தது அந்த தங்கதுரையை தான் காணவில்லை அப்படின்னு உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த தங்கதுரையுடைய செல்பேசி எண்ணெய் வந்து வாங்குறாங்க. அந்த எண்ணெய் வாங்கி அவர் வந்து யார் யார்கிட்டலாம் பேசியிருக்கிறாரு, அதிகமாக யார்கிட்ட அடிக்கடி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை எல்லாத்தையும் சேகரிக்கிறாங்க. முக்கியமாகவும் குறிப்பாகவும் கடைசியாக அவர் பேசினது யாரோடு அப்படிங்கிறத விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சுக்கிட்டு அந்த அந்த ஒரே ஒரு பிடி தும்பு, அந்த தும்பை வச்சுக்கிட்டு மேற்கொண்டு வழக்கை நகர்த்திக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஐஎம்ஏஏ நம்பர் எடுக்கிறாங்க, அந்த நம்பரை வச்சு அந்த ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த ஃபோன் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. இந்த முயற்சியில் இவங்க இருந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு தகவல் வருது, என்னென்னா கிருஷ்ண சமுத்திரம் அப்படின்ற ஊரில் ஒரு வாய்க்கால், அந்த வாய்க்கால் பக்கத்தில் ஒரு பாடி கிடச்சிருக்கு, ஒரு உடல் கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வருது. இவங்க உடனே இந்த விசாரணை அதிகாரிகள்லாம் வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க, போய் அதை தோண்டி அந்த பாடி எடுக்கிறாங்க. எடுத்த உடனே இவங்களுக்கே ஒரே அதிர்ச்சியாக இருக்குது, ஏன்னா அந்த அளவுக்கு அதனுடைய தலை வந்து மிகவும் மோசமாக சிதைக்கப்பட்டு இருக்குது, அந்த உடல் அழுகி போன நிலையிலையும் இருக்குது. அப்புறம் வந்து அதனுடைய கை கால்களெல்லாம் கட்டப்பட்டிருக்குது, கயிறு போட்டு கட்டப்பட்டிருக்குது. உடலில் வந்து ஆடைகளே இல்லை, ஆடைகளே அற்ற ஒரு உடலாக அது இருக்குது. ஸோ அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களுக்கெல்லாம் தகவல் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு யாரெல்லாம் வந்து ஆளை காணவில்லைன்ற அந்த மேன் மிஸ்ஸிங் கேஸ் எல்லாம் ரிப்போர்ட் ஆகியிருக்குது எந்தெந்த ஸ்டேஷனில் இருந்தாலையும், அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள புகார்தாரர், அந்த புகார்தாரரை வந்து இந்த உடலை பார்த்து அடையாளம் சொல்ல முடியுமா, அவங்க அவங்களுக்கு தேவைப்பட்டவரா அப்படின்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாம் வர வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வழக்கு இருக்குதோ அந்த வழக்கு உள்ளவங்கெல்லாம் அவங்க குடும்பத்தாரெல்லாம் வர்றாங்க. அப்போது இந்த வினோதினியும் வந்து மேன் மிஸ்ஸிங் வழக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வேங்கூரை சேர்ந்த வினோதினி, ஸோ அந்தம்மாவும் வர்றாங்க. அவங்க வந்து தான் பார்த்துட்டு இந்த சிதைந்த அழுகிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த உடல் வந்து தன்னுடைய கணவர் தங்கதுரை தான் அப்படின்ட்டு அந்த அம்மா அந்த அடையாளத்தை அவங்க வந்து சொல்கிறாங்க. உடல் வந்து ரொம்ப அழுகிய நிலையில் இருக்கிறதுனால அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது, ஆகவே டாக்டருங்களை இங்கேயே வர வச்சு அவங்களுக்கு ஒரு சிறப்பு விண்ணப்பத்தை கொடுத்து அவங்கள அங்கே சம்பவ இடத்துக்கே வர வச்சு அங்கேயே வந்து அந்த உடலை வந்து பிணக்குராய்வை செய்கிறாங்க. செஞ்சு அது எப்படி நடந்திருக்கு என்ன இதுன்னு பார்க்குறாங்க. பார்த்தாக்க வெளியிலிருந்து படு வேகமாக தாக்கப்பட்டு கனமான ஏதோ ஒரு பொருளால் அவருடைய மண்டையை வந்து திரும்ப திரும்ப அடித்ததுனால அது அப்படி சிதைந்து போய் மண்டையோடு உடைஞ்சு அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வந்து தெரிய வருது. உடனே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அந்த உடல் கிடைச்ச அந்த பகுதியில் எங்கேயாவது அவருடைய ஃபோன் இருக்கா, தங்கதுரையினுடைய ஃபோன் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடுறாங்க. அந்த ஃபோனை கிடைக்கல. அப்போ தான் வந்து ஐஎம்ஏ நம்பரை வச்சு எங்கே இருக்குதுன்னு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த தங்கதுரை இறப்பதற்கு முன்னால் ஒரு நபர் இடத்துல பேசியிருக்கார், எஸ்ன்னு ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கார். இப்போ அந்த எஸ் அப்படின்றவருடைய ஃபோன் எண் தெரியுது, அந்த எண்ணு அந்த எண்ணும் இவருடைய சிம்மும் ஒரே இடத்துல இருக்குது. என்ன அப்படி என்ன அர்த்தம்னாக்க, அந்த எஸ்ஸுங்கிறவர் இவருடைய ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அதில் வந்து அவருடைய சிம்மை போட்டிருக்கிறாரு, அந்த எஸ்ஸுனுடைய சிம்மை போட்டிருக்காரு. தங்கதுரையினுடைய ஃபோன் தான் செயல்பாட்டில் இருக்குது. அப்போ அது எங்கே செயல்பாட்டில் இருக்குது அப்படின்றது அடுத்த கேள்வி. அதை வந்து விசாரித்து துப்பு கண்டு போகும்பொழுது பார்த்தீங்கன்னாக்க, அதே கிருஷ்ண சமுத்திரத்தில் ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட தான் அந்த ஃபோன் இருக்குது. அவர் தான் நான் சொன்னேன், அவரை போய் பார்த்தாக்க அவர் வந்து ரொம்ப ஒரு வலிமை இல்லாத ஒரு நபராக, ரொம்ப நோஞ்சானாக, ரொம்ப ஒல்லியாக, இதை சாப்பாட்டுக்கே இல்லாத ஒரு நபர் மாதிரி அது மாதிரியாக இருக்கிறார். கொஞ்சம் குட்டையாக இது மாதிரி ஒரு சிறுவனை போல ஒரு தோற்றம் உள்ள ஒரு மெலிந்த உடல்வாகு கொண்ட ஒரு நபர். அது தவிர அவரை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு வந்து அவர் ஒரு குடி அடிமை அப்படின்றது தெரிகிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து
இப்போ அந்த நிலையில் வந்து நம்ம மனிதனுடைய தேவை அப்படின்னாக்க ரோட்டி கப்டா ஒரு மக்கள் உணவு உடை உறையுள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரியான நபருக்கு வந்து பார்த்திங்கன்னாக்க குடி போதை கஞ்சா அதுதான் அவருடைய அடிப்படை தேவையாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் அந்த மனிதர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட அவருடைய பேர் விவரம் இதெல்லாம் கேட்குறாங்க. கேட்டாக்கா அவர் வந்து ரொம்ப ஏழப்பட்ட மனிதர் தான், நான் வந்து கூலி வேலை தான், வரும்போது போய் கூலி வேலை செய்வேன், அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து நல்லா குடிப்பேன், போதை ஏற்றிக்குவேன், போதை மாத்திரைகளை சாப்பிட்றதோ அல்லது கஞ்சா பயன்படுத்துவதோ அது அந்த மாதிரி பழக்கமெல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்றதெல்லாம் அவரே வந்து ஒத்துக்கிறாரு. இப்போ நமக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இவங்களுடைய தேவை என்னென்னா, அந்த தங்கதுறையே உனக்கு தெரியுமா, அந்த இறந்து விட்ட தங்கதுறையே உனக்கு தெரியுமா, அவர் ஃபோன் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு இதுதான் கேள்வி. உடனே அந்த ஆள் என்ன சொல்கிறார், தங்கதுறையினெல்லாம் எனக்கு யாரையும் தெரியாது, இந்த ஃபோன் வந்து கீழே கிடந்தது, நல்ல ஃபோனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து, என்னுடைய ஃபோன் வந்து இவ்வளோ நல்ல ஃபோன் இல்லை, ஆகவே அதில் இருக்கிற சிம்மை தூக்கி இதில் நான் போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான், மற்றபடி எனக்கு தங்கதுறையை பற்றி எந்த பரிச்சயமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு அவர் முதல்ல. ஆனால் இவங்களுக்கு வந்து சந்தேகம் தீரல, அதனால் காவல்துறை காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் வச்சு அவரை வந்து மடக்கி மடக்கி பல கேள்விகளையெல்லாம் கேட்டு அவரை வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு மன நெருக்கடிக்கு மன இதுக்கு ஆளாக்குறாங்க. அது ஆளாக்கின உடனே அவர் வந்து அந்த நெருக்கடியிலேருந்து தப்பிக்கணுமேன்றதுக்காக நான் உண்மையை சொல்லிடுறேங்க, நீங்கள் விசாரிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த தங்கதுரைன்றவர் என்னுடைய பள்ளி தோழர் தான், நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நாள் ஒன்றாவே தான் படித்தோம், எனக்கு அவரை நல்லா தெரியும் அப்படின்னு முதல்ல சொல்கிறாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறமேல அவர் மேலும் சில தகவல்களையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன் சொன்னால் பல பேர் வருவாங்க போவாங்க, புகார்களையெல்லாம் தருவாங்க. ஸோ இவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு நபர் கூத்தப்பார்னு ஒரு ஊர் பக்கத்தில், அந்த கூத்தப்பாரிலிருந்து சுப்பிரமணியம்னு ஒரு நபர் இந்த ஸ்டேஷனுக்கு வர்றார். அந்த ஸ்டேஷனுக்கு அவர் கடந்த 9 வருஷமாக 8 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன அவருடைய புகார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய 75 வயதான தந்தையை காணவில்லை. அவங்க அப்பா எங்கே பண்ணார்னே தெரியல, வயல் வேலைக்கு போவார், சாயந்தரமானால் வந்துடுவார். அப்படி நான் சில பேரை வச்சு கூலி வேலை வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஸோ அவரை காணலை, அதுதான் அந்த புகாருக்காக தான். ஏதாவது தகவல் இருக்கா, ஏதாவது விசாரிச்சிங்களா அப்படின்னு கேட்கறதுக்காக அவர் அடிக்கடி வந்து போவார். இந்த மாதிரி கிட்டத்தட்ட அவர் வாங்க 2009 இப்போ 2016 இந்த சம்பவம் நடக்கிற இடத்துல, அப்போ நீங்கள் பாருங்கள் நடுவில் எத்தனை வருஷம், அத்தனை வருஷங்களாகவும் அவர் அங்கே வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. தற்செயலாக என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து விசாரிக்கிறதுக்காக வந்த அந்த வேலையும் அந்த ஏற்கனவே அவங்க இப்போ காவல் நிலையத்தை வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த சப்பானின்ற நபரை, அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற செய்தியும் ரெண்டும் ஒன்றும் ஆகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சப்பானி வந்து சொல்கிறாரு, நான் முதல்ல என்னுடைய வாழ்க்கையில் நான் செஞ்ச முதல் கொலை வந்து 2009 தான் நான் செஞ்சேன். அப்போ அதையே நீ செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் செஞ்சேன்னாக்கா, நான் கூலி வேலைக்கு போயிருந்தேன், எனக்கு எந்த எப்பவுமே தான் இவருக்கு தான் பண தேவை இருந்துக்கிட்டே இருக்கமே, ஏன்னா இவர் குடிக்கிறதுக்கு பணம் வேணும், இவர் ஜாலியாக இருக்கிறதுக்கு பணம் வேணும், நம்ம போதை கஞ்சா எல்லாம் வாங்கணும், ஸோ அதனால அவருக்கு பணம் தேவை. ஸோ எப்போது நடுவில் கொஞ்சம் பொழுதுபோக்காக வேலைக்கு போவார். இப்போ அந்த மாதிரி வேலைக்கு போயிருக்கிறாரு. அந்த வேலைக்கு போன பொழுது தான் அங்கே வந்து எல்லாரையும் வேலை வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு அந்த நிலத்துக்காரர், ஒரு 75 வயதான பெரியவர். ஸோ அந்த பெரியவரை பார்த்த உடனே அவர் நெல் விற்று கொஞ்சம் பணம் வச்சுருக்கிறாரு அப்படின்ற செய்தி வந்து இந்த இவருக்கு தெரியுது, இந்த சப்பானிக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே இவர் வயசானவராக இருக்கிறாரு, இவரை நம்ம சுலபமாக தாக்கி கொலை செய்ய முடியும் அப்படின்றதுக்காக மற்றவங்கள்லாம் போகிற வரைக்கும் காத்திருந்து நல்ல மாலை மயங்கி வர்ற ஒரு நேரத்தில் அவரை தனிமைப்படுத்தி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு அவரை வந்து வெட்டிட்டு அவர் கைவசம் இருந்த அந்த தொகையை எடுத்துகிட்டு போயிடுறாரு. அவருடைய உடலை துண்டு துண்டாக வெட்டி பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகளில் அங்கே இங்கே எங்கெங்கெல்லாமோ விட்டெறிஞ்சிடுறாரு. இந்த வழக்கு வந்து 7 வருஷம் விசாரணையாக நடக்குது. அவ்வளோ காலமுமே இந்த பெரியசாமி அவர் பேர், அவருடைய உடல் கிடைக்கவே இல்லை, அவருடைய உடல் கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரியாக இவர் சொல்கிறாரு. இவர் சொல்கிறத வந்து அந்த இறந்து விட்ட பெரியசாமியினுடைய மகன் தற்செயலாக அந்த நிலையத்துக்கு அவங்க வந்திருக்கிறாரு. அவரே காதால் அதை கேட்குறாரு, கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு, அழறாரு, கதறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. சரி, அப்புறம் நீ இது மட்டும்தான் செஞ்சியா, இன்னும் வேறு என்னென்ன செஞ்ச அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் கூட போகிறாரு. கூட போய் பல இடங்களில் வந்து உடல்களில் புதைச்சி வச்சுருக்கிறத காட்டி கொடுக்குறாரு. அந்த மாதிரியாக அந்த கிருஷ்ண சமுத்திரத்தில் இருந்த 5 உடல்கள் வந்து கைப்பற்றப்படுது.
இந்த உடல்களை வந்து எங்கெல்லாம் வச்சுருக்காருன்னா பெரும்பாலும் ஒரு ஐயனார் கோயில், அம்மன் கோயில், அதுக்கு பக்கத்தில் தான் வச்சுருக்கிறார், பக்கத்தில் தான் புதைச்சிருக்கிறாரு. அந்த புதைச்ச இடத்துல ஒரு சூலாயுதமோ இல்லைன்னா ஒரு சிகப்பு கலர் துணியோ பூஜை செய்ததற்கான அடையாளங்களோ இதெல்லாம் இருக்குது. இன்னும் சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜெக்ஷன் சிரிஞ்சு, அப்புறம் இன்ஜெக்ஷன் ஏற்றுறதுக்கு மருந்து பொருள்லாம் குட்டி பாட்டிலுங்க, அந்த மாதிரியான மருந்து பாட்டிலுங்க இதெல்லாம் இடத்துல இருக்குது. இதெல்லாம் பார்த்து காவல்துறையினர் என்ன மாதிரி முடிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஒன்று, இந்த ஆள் இருக்கிற இந்த உடல்நிலையில் இவர் வந்து இத்தனை குறைகளையும் தனியாக செஞ்சுருக்க முடியாது, ஆகவே இவருக்கு பின்னால் ஒரு நெட்வொர்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நெட்வொர்க் வந்து மனிதர்களுடைய உடல் பாகங்களை திருடி வைக்கிறவங்களாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இந்த சிகப்பு துணி சூலாயுதம் இதெல்லாத்தையும் பார்க்கும்பொழுது இவர் எதாகிலும் பலி கொடுக்கறது அப்படின்றதாக எடுத்திருக்காரா, அப்படி பண்ணியிருப்பாரா அப்படின்னுட்டு ஒரு கேள்வி எழுது. அதில் அந்த கண்டெடுக்கப்பட்ட அந்த உடல்களில் வந்து சில உடல்களில் தலை இல்லை, சில உடல்களில் கை கால்கள் இல்லை, அந்த மாதிரியாக அந்த உடல்கள் சிதைக்கப்பட்டிருக்குது. பெரும்பாலும் அவங்களுடைய உடல்கள் வந்து நிர்வாணமாக தான் இருக்குது. ஸோ இந்த இதை வந்து இவர் மேற்கொண்டு வச்சு விசாரித்தா தான் நம்மளுக்கு தகவல் தெரிய வரும் அப்படின்ட்டு அவரை பற்றி, இந்த சப்பானி பற்றி முழுமையாக விசாரிக்கிறதுக்கு காவல்துறை அந்த வேலையில் இறங்குறாங்க. அவருடைய வீடு வந்து கிருஷ்ண சமுத்திரத்தில் இருக்குது, ஒரு சின்ன குடிசை தான், எளிய வீடு. அந்த வீட்டில் வந்து இந்த சப்பானியினுடைய தாய், தந்தை, அவருடைய தம்பி, இவங்க மூணு பேர் தான் இந்த இடத்துல இருந்துகிட்ருக்காங்க. எல்லாருமே கூலி வேலைக்கு போயிட்டு வர்றவங்க, அதில் வர்ற வருமானத்தை வச்சு வாழ்க்கையை நடத்துகிறவங்க, அப்படி தான் இருக்குது அந்த குடும்பம். இதில் இந்த சப்பானிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே அவங்க தம்பிக்கு கல்யாணம் ஆகிடுது. அவங்க தம்பிக்கு கல்யாணம் ஆகிடுது. அவங்க தம்பியினுடைய மனைவி பேர் மோகனப்பிரியா. இந்த சப்பானியினுடைய தம்பி ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறார். இறந்துடுறாரு. அவர் இறந்து போயிடுறதுக்கு பின்னாலேயும் இந்த மோகனப்பிரியா வந்து மாமியார் வீட்டோடைய தான் இருக்கிறாங்க. அது எப்படியோ வந்து அவருக்கும் அந்த பெண்ணுக்கும் இந்த சப்பானிக்கும் தொடர்பு ஏற்பட்டுடுது. ஸோ சப்பானி வந்து அந்த பெண்ணையே தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கிட்டு அந்த வீட்டில் ரெண்டு பேரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறதோட மட்டுமல்லாமல் இவர் என்ன செய்கிறாரு, நிறைய பேர்கிட்ட சப்பானியினுடைய ஒரு பெரிய ஆற்றலே என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் ரொம்ப சுத்தமான தூய்மையான துணிகளை அழகாக துவைச்ச வெள்ளை வெளியேன்னு இருக்கிற வேஷ்டி சட்டையும் தான் அணிவார், மதிப்பாக இருக்கிற மாதிரி தன்னை காமிச்சிக்குவார், எல்லாருக்கிட்டேயும் இணக்கமாக பழகிடுவார், எல்லாருக்கிட்டேயும் நல்ல விதமாக பேசி அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும்படியாக அழகாக பேசக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு நபர். அதனால் அவருக்கு நண்பர்கள் இருந்தாங்க. ஸோ இந்த நண்பர்களை கொண்டு வந்து தன்னுடைய மனைவியோடு பழக விடுறது, தன்னுடைய மனைவியை அவங்களுக்கு விருந்தாக்குவது, அப்படியாக விருந்தாக்குவதற்கு அவருக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. இது வந்து அடிப்படையில் ரொம்ப தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னுட்டு நம்மளுக்கு ஒரு வியப்பு தெரிகிற ஒரு விஷயம். எப்படி இருந்தாலையும் அவர் அந்த பெண்ணுக்கு கணவனாக இருக்கிறாரு. அதே நேரத்தில் தன்னுடைய நண்பர்களையும் அந்த அம்மாவை பயன்படுத்துறதுக்கு விடுறாரு. அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு சார்ஜ் மாதிரியும் வாங்கிக்கிறாரு. இது ரொம்ப மிக கேவலமான ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் இந்த சப்பானிக்கு இதுதான் வாழ்க்கை முறை. இந்த இவர் இதை தான் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு. இதுதான் இவங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு வருமானமாகவும் ஒரு கட்டத்தில் மாறிடுது. ஸோ இதை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்படியாக வந்து போய்கிட்டு இருக்கிற பல ஆண்கள், அந்த மோகனப்பிரியா கிட்ட பழகிட்டு இருக்கிற பல ஆண்கள் எல்லாமே இந்த ஆளுடைய சப்பானியுடைய நண்பர்கள் தான். ஸோ அதில் வந்து ஒரு கபடி வீரர் ஒருத்தர் இருக்கிறார். அது எப்படியோ வந்து அந்த கபடி வீரருக்கும் அந்த மோகனப்பிரியாவுக்கும் ஒரு காதல் உருவாகி ஒரு அந்த கபடி வீரரோட சேர்ந்து இந்த அம்மா ஓடி போயிடுது. இப்போ இவருக்கு வந்து வருமானமும் பாதிச்சுடுதா, ரெண்டாவது இந்த மாதிரி அவரே தானே அந்த கபடி வீரரை கொண்டு வந்து இங்கே அறிமுகப்படுத்தி இந்த வீட்டில் விடுறாரு, அதனால் அவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னா அவருக்கு ஒரு ஆத்திரமும் இருக்குது. ஸோ அவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சி கொலை செய்யணும் அப்படின்றத முதல் அவர் மனசில் வரக்கூடிய ஒரு அந்த கொலை பற்றிய எண்ணம் வந்து அவருக்கு உருவாகிறது. இந்த மனைவி காணாமல் போகும்பொழுது அந்த கபடி வீரர் வந்து தன்னை ஏமாத்திட்டாரு, அவங்களும் போயிடுச்சு, ஆமாம் அப்படின்ற ஒரு நினைப்பு வரும்போது தான் அவங்கள பிடிச்சி கண்டுபிடிச்சி கொன்னே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவர் மனசில் உருவாகுது. ஆனால் அவங்கள தேடிக்கிட்டே இருக்கிறாரு, கடைசி வரைக்கும் அவங்க கிடைக்கவே இல்லை. இந்த கொலை எண்ணம் வந்ததுக்கு பின்னால் தான் வந்து இந்த பெரியசாமி பணத்தோடு இருக்கிற காட்சியை பார்க்கும்பொழுது அவருக்கு நம்ம
அது அவங்களெல்லாம் அப்புறம் கூடலாம் ஃபஸ்ட்டு இவரை கொண்டோம்னா நம்மளுக்கு உடனடியாக கொஞ்சம் பணம் கிடைக்குமே அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வருது. அப்படி தான் அந்த பெரிய சாமியை கொள்றாரு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.